الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே، சென்ற வகுப்பில் சபையின் மஜ்லிஸின் ஒழுக்கங்கள் என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மேலும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். சென்ற வகுப்பில் இறுதியாக புறம் பேசுதல் குறித்து சொல்லியிருந்தோம். புறம் பேசுதல் எந்தளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு பாவம், அது எப்படி நம்முடைய நன்மைகளை அழித்து விடுகிறது, அல்லது புறம் பேசுவதின் காரணமாக எப்படி நம்முடைய நன்மைகளை நாமே பிறருக்கு எடுத்து கொடுத்து விடுகிறோம். ஆனால் கணித்திற்குரியவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பது சில நேரங்களில், குறிப்பிட்ட சில இடங்களில், ஒரு குறுகிய வட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படும். புறம் பேசுதல் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சிலருக்கு வரக்கூடிய சந்தேகங்களின் காரணமாக தான் அதையும் சொல்லிவிடலாம் என்று நான் எண்ணினேன். எனவே சில இடங்களில் குறுகிய வட்டத்தில், அதாவது பலரிடத்தில் அந்த குறையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சில மக்களிடத்தில் எந்தெந்த நேரத்தில் பிறருடைய குறைகளை சொல்லலாம், மார்க்கத்தில் அனுமதி எங்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்று பார்க்கலாம். அதில் ஒன்று, ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக ஃபத்வா கேட்க வேண்டும். மார்க்க சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நபருடைய அந்த குறையை அந்த மார்க் அறிஞரிடத்தில், எல்லோரிடத்திலும் சொல்ல போவதில்லை, அந்த அறிஞரிடத்தில் மட்டுமே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அங்கு இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீரோ அவரிடத்தில் நீங்கள் புறம் பேசவில்லை, அந்த மார்க் அறிஞரிடத்தில் மட்டுமே, அதுவும் ஃபத்வா கேட்பதற்காக வேண்டி, குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த இடத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. அதற்கான ஒரு உதாரணம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவருடைய மனைவி ஹிந்த் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலிடத்திலே வந்து, என்னுடைய கணவர் அபு சுஃபியான் கஞ்சன், வீட்டுக்கு தேவையான செலவுக்கான காசை கூட அவர்கள் தருவதில்லை யா ரசூலல்லாஹ், எனவே என்னுடைய கணவனுடைய காசை அவருடைய அனுமதி இல்லாமல், அவருக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் உண்மையிலேயே உங்களுக்கு காசு தருவதில்லை செலவுக்கு என்று சொன்னால், ஹுதி மா யக்ஃபீகி வ அஹ்லிகி மின் மஅரூஃப், உனக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவுக்கு மட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம், அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். எனவே தன்னுடைய கணவரை குறித்து அவர் குறை சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். ஆனால் ஃபத்வா கேட்பதற்காக, அதுவும் ரசூலிடத்தில் மட்டுமே சொன்னார்கள், பிறரிடத்தில் சொல்லவில்லை. இரண்டாவதாக, ஒருவரை அறிமுகப்படுத்துவதற்காக தேவைப்பட்டால் ஒரு நிர்பந்தத்தில் என்ன செய்யலாம், ஒருவரை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு குறையை எடுத்து சொல்லலாம். உதாரணத்திற்கு, நெட்டையாக இருப்பாரே அவர், குட்டையாக இருப்பாரே என்று ஒரு அறிமுகத்திற்காக வேண்டி, குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இன்ஷா அல்லாஹ் அப்படி அந்த குறையை சொல்வது அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவதாக, சிலரை ஒருவருடைய பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக என்ன செய்யலாம், ஒருவருடைய குறையை குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு மட்டுமே சொல்லலாம். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டுக்காரர்கள் தன்னுடைய மகளுக்கு ஒரு இடத்தில் என்ன செய்கிறார்கள், சம்பந்தம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆண், அந்த எந்த நபரை இவர்கள் மணமகனாக ஆக்கலாம் என்று நினைக்கிறார்களோ, அவனை குறித்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், அவர் நல்லவன் அல்ல, அந்த இடத்தில் இந்த பெண் சென்று விட்டால் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் என்று உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அப்பாவி மக்களிடத்திலே சென்று சொல்லலாம். சொல்லப்போனால் சொல்லி ஆக வேண்டும், இது நம்முடைய அஹ்லாக் ரீதியான கடமை, இனி அங்கு கொடுக்காதீர்கள், இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று அவருக்கு மட்டுமே சொல்லலாம், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நான்காவதாக,
ஒருவருக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி. ஒருவர் தவறு செய்கிறார், ஏதோ குறை இருக்கிறது, நீங்கள் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், ஆனால் அவனுக்கு மேல் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும், அவர்களிடத்தில் அவனை குறித்து நீங்கள் சொன்னால் அவர்கள் அழைத்து நசியத்தை செய்வார்கள், உபதேசம் செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பெரியவர்களிடத்தில் மட்டுமே என்ன செய்யலாம், நீங்கள் சந்தித்து அவரை குறித்து சொல்லலாம், இப்படியெல்லாம் அவர் செய்கிறார், சில குறைகள் உண்டு, நீங்கள் திருத்துங்கள் என்று அவரிடத்தில் மட்டுமே நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். அந்த இடத்தில் அந்த குறையை சொல்வது அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒருவன் பகிரங்கமாக தன்னுடைய மானம் மரியாதை குறித்து அவனுக்கே கவலை இல்லை, பகிரங்கமாக தவறுகளை செய்கிறான், பகிரங்கமாக பாவம் செய்கிறான், அவனை குறித்து புறம் பேசுவது தப்பு கிடையாது. இந்த விஷயத்திலும் முனிதளவிற்கு நாம் புறம் பேசாமல், அவனை குறித்தும் புறம் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இன்ஷால்லா. ஆனால் அவனை குறித்து பேசினாலும் தவறில்லை, அவனே பகிரங்கமாக செய்கிறான், எல்லோருக்கும் அவனுடைய அந்த தவறு தெரியும், அவன் செய்யக்கூடிய அந்த தவறு. அதற்கான ஒரு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை காண்பித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், அதோ வருகிறான், இவன் தான் மதீனாவிலே இந்த ஏரியாவிலே மிக மோசமானவன் என்று சொன்னார்கள். ஏன், அவன் மோசமானவன் என்று எல்லோருக்கும் தெரியும், ஊருக்கே ஊர் அறிந்த விஷயம் அது. எனவே ஊருக்கே தெரிந்த அந்த விஷயத்தை குறித்து யாராவது உரையாடினால் அது தப்பில்லை, புறம் பேசத்தாத பாவமான புறம் பேசுதல் என்று கருதப்படாது, இருந்தாலும் நமக்கு தேவையில்லை என்கிற அடிப்படையில் அதை தவிர்த்தாலே நல்லது. ஆம், ஒருவரை உஷார்படுத்த வேண்டும் என்பதற்காக, இதோ இவன் மிக மோசமானவன் பார்த்துருங்க என்று அப்படி சொல்வதாக இருந்தால் இன்ஷால்லா அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, மறுபடியும் நம்முடைய தலைப்பு, அதாவது மஜ்லிஸ், சபையில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அதில் பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுக்கம் என்ன, சபையில் பலர் இருக்க என்ன செய்யக்கூடாது, ஒரு நபரை தனியாக அழைத்து ஒருவர் ஒருவரிடத்தில் நீங்கள் பேசாமல், மூன்று பேர் இருக்கும்போது ஒருவரிடத்தில் பேசாமல் இன்னொரு நபரை மட்டுமே தனியாக அழைத்து சென்று பேசுவது, கூட்டமாக அங்கங்கே நின்று பேசுவார்கள் சில பேர், அதில் மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒருவரை மட்டுமே தவிர்த்து ஒருவரை தனியாக அழைத்து சென்று பேசுவது, இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியுடைய 6288 ஹதீஸில் இதை சொல்கிறார்கள், ஒருவரை தவிர்த்து இரண்டு பேர் மட்டும் என்ன செய்ய வேண்டாம், தனித்து பேச வேண்டாம், மெல்லமாக பேச வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஏனெனில் அந்த மூன்றாவது நபருக்கு அது சங்கடமாக இருக்கும், என்னை தவிர்க்கிறார்களே என்று அவர்கள் யோசித்து சங்கடப்படுவார்கள், எனவே இப்படி செய்ய வேண்டாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இதே சட்டம் மூன்று பேர் இருக்கிறார்கள், அதில் மூவருக்கும் ஒரு மொழி, பொதுவாக ஒரு மொழி எல்லோருக்கும் தெரியும், அதில் இரண்டு பேருக்கு மட்டுமே இன்னொரு மற்றொரு மொழி தெரியும், மூன்றாவது நபருக்கு அந்த மொழி தெரியாது என்று சொன்னால் மொழியை மாற்றியும் நினைக்கக்கூடாது, அந்த இடத்துல பேசக்கூடாது. ஏனெனில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியை தவிர்த்து ஒருவருக்கு மட்டுமே தெரியாத மொழியிலே இரண்டு பேர் பேசினால் என்ன அர்த்தம், இவரை தவிர்க்கிறார்கள் என்பது அர்த்தம். என இப்படியெல்லாம் செய்து சங்கடப்படுத்தக்கூடாது, தனியாக நீங்கள் இருக்கும்போது பேசிக்கொள்ளுங்கள், அங்கு அவரோடு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, தவிர்த்து பேசக்கூடாது, இது மூமினுடைய அஹ்லாக் அல்ல. அதே போல் கணித்திற்குரியவர்களே, மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சகோதரர் வரும்பொழுதோ அல்லது ஒரு சகோதரர் எழுந்து வெளியே செல்ல விரும்பினாலோ அந்த நேரத்தில் நகர்ந்து இடத்தை கொடுக்க வேண்டும். ஒருவர் உட்கார்ந்து இருக்கும், ஒருவர் எழுந்து போக விரும்பினால் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடாது, மாறாக நகர்ந்தவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் போங்க என்று சொல்லி. அல்லது ஒரு சகோதரர் வருகிறார் உட்கார்வதற்கு, நகர்ந்து உட்கார்ந்தவருக்கு இடம் தர வேண்டும், உட்காருங்கள் என்று சொல்லி. இது ஒரு மூமினுடைய அஹ்லாக். அல்லாஹ் சுபானு தலா முஜாதலா அத்தியாயத்தின் 11 வசனத்திலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்டுவரே, மஜ்லிஸிலே நகர்ந்து உட்காருங்கள், நகர்ந்து உட்காருங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் நகர்ந்து விடுங்கள், இடம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இடத்தை தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான், அதாவது என்ன, சொர்க்கத்தில் இடம் தருவான். எனவே எவ்வளவு பெரிய நற்செய்தி என்று பாருங்கள், மஜ்லிஸில் பேண வேண்டிய ஒரு ஒழுக்கத்தில் அல்லாஹ் சுபானு தலா சொல்கிறான், எனவே நகர்ந்து நீங்கள் இடம் கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். அஹ்னஃப் என்கிற ஒரு முன்னோர், ஒரு மார்க்கறிஞர், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது,
மஜ்லிஸிலே ஒரு சபையில் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நபர் வந்தார். இவர் என்ன செய்வார்? தள்ளி உட்கார்ந்து அந்த மஜ்லிஸை விசாலப்படுத்துவார், உட்காருங்கள் என்று இடம் தருவார், நகர்ந்து உட்காருவார். சில சமயம் நகர்ந்து உட்காருவதற்கு இடம் இல்லை என்று சொன்னாலும் சற்று அசைவார்கள், ஏதோ இடம் கொடுப்பதாக. அதாவது ஒரு சகோதரர் வந்து, அந்த சகோதரருக்காக நான் என்ன செய்தேன், ரெஸ்பான்ஸ் செய்திருக்கிறேன், நான் அவருக்காக கவலைப்பட்டிருக்கிறேன் என்பதையாவது வெளிப்படுத்த வேண்டும், அவருக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இடம் இல்லை என்று சொன்னாலும் நகர்ந்து உட்காருவதற்கு முயற்சி செய்வதாக காட்டுவார்கள். ஏன், அவருக்கு அது ஒரு திருப்தியாக இருக்க வேண்டுமா? முயற்சி செய்தார்கள் சகோதரர் நகர்ந்து உட்காருவதற்கு, இடம் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் அப்படி செய்வார். இதுதான் நல்ல குணம். மேலும் கணித்திற்குரியவர்களே, மஜ்லிஸ் என்று சொல்லும் பொழுது பல வகையான மஜ்லிஸுகள் இருக்கும். மார்க்க விஷயங்களை குறித்து ஒரு மஜ்லிஸ் அமைக்கப்படும். மார்க்க சேவைகள், மார்க்க பணிகளுக்காக என்ன பணிகள் செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதை பேசுவதற்காக வேண்டிய மஜ்லிஸ் அமைக்கப்படும். அல்லது கல்வியை போதிப்பதற்காக ஒரு மஜ்லிஸ், ஒரு ஹலக்கா ஏற்படுத்தப்படும். அல்லது உலக விஷயங்களிலும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை குறித்து பேசுவதற்காக மஜ்லிஸ் அமைக்கப்படும், ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படும். பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆனால் கணித்திற்குரியவர்களே, தவறான விஷயங்களுக்காக ஒன்று கூடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். தவறான நோக்கங்களுக்காக ஒன்று கூடி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். மஜ்லிஸ் என்கிற பெயரிலே ஒன்று கூடி தப்பான விஷயங்களை குறித்து உரையாடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய பொறுப்பு என்ன? உலக வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் நாம் உரையாடப் போகிறோம் என்று சொன்னால் போகலாம். அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸுகள், கல்வியறிவு ஊட்டக்கூடிய மஜ்லிஸ், அல்லது மார்க்க பணிகளுக்காக வேண்டி ஒன்று கூடிய மஜ்லிஸ், இப்படி இருக்கும் பொழுது அந்த நல்ல மஜ்லிஸுகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மஜ்லிஸை நாம் விட்டுவிட வேண்டும். நன்மையான விஷயங்களுக்காக வேண்டி ஒன்று கூடக்கூடிய மஜ்லிஸை, குறிப்பாக மார்க்க விஷயத்திற்காக ஒன்று கூடக்கூடிய மஜ்லிஸை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி போதிக்கக்கூடிய மஜ்லிஸுகள். அதற்கான ஒரு சிறப்பு என்ன என்று தெரியுமா? புகாரி நூலின் 6408 ஹதீஸை எடுத்து பாருங்கள். மலக்குமார்கள் கல்வி போதிக்கக்கூடிய மஜ்லிஸுகள் இருக்குமே, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை போதிக்கும் மஜ்லிஸுகள், அந்த மஜ்லிஸுகளிலே அல்லாஹ்வின் மலக்குமார்கள் இறங்கி அவர்களும் அந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து விடுவார்கள். அந்த மலக்குமார்கள் திரும்பி அல்லாஹ்விடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் அந்த மக்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு உரையாடல், அந்த உரையாடலில் எனக்கும் உங்களுக்கும் பல படிப்பினைகள் இருக்கும், ஒரு நற்செய்தி இருக்கும். அந்த அடிப்படையில் பேசுகிறான் மலக்குமார்களோடு. அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் மலக்குமார்களிடத்திலே கேட்கிறான், எந்த நிலையில் நீங்கள் என்னுடைய அந்த அடியார்களை விட்டு வந்தீர்கள்? அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், யுஸப்பிஹூனக வயுஹல்லிலூனக வயஹ்மதூனக, உன்னை புகழக்கூடியவர்களாக, உன்னுடைய தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக அந்த நிலையில் நாங்கள் அவர்களை விட்டு வந்திருக்கிறோம். பிறகு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ் என்று சொல்வார்கள். பிறகு அல்லாஹ் சொல்வான், சரி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள், எதை கேட்கிறார்கள் என்னிடத்திலே? மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உன்னிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தை பார்த்து விட்டால் இன்னும் அவர்களுடைய அந்த ஆசை, அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த துடிப்பு அதிகமாகிவிடும், இன்னும் உன்னை வணங்குவார்கள். பிறகல்லா கேட்பான் மலக்குமார்களிடத்திலே, சரி எதை விட்டு அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், நரகத்தை விட்டு, நரக நெருப்பை விட்டு, வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்து இருக்கிறார்களா? மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ். பார்த்து விட்டால் என்ன செய்வார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், பார்த்தால் இன்னும் அதிகமாக பயப்படுவார்கள், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள், உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான், இவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்கள் கேட்ட சொர்க்கத்தை நான் கொடுத்து விட்டேன், அவர்கள் எந்த நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்களோ அந்த நரகத்தையும் விட்டவர்களை நான் பாதுகாத்து விட்டேன், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்ல மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா, அந்த மஜ்லிஸில் ஒருவன் இருக்கிறான், அவன் படிப்பதற்காகவோ அல்லது அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து ஜிக்கிர் செய்வதற்காகவோ மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வரவில்லை, அவன் பெரிய ஒரு பாவி, பல பாவங்களை செய்திருக்கிறான்.
அந்த மஜ்லிஸை கடந்து போகும் பொழுது அங்கு உட்கார்ந்து விட்டான், மஜ்லிஸிலே உட்கார்ந்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், ஹா உலாஇ கவ்மன் லா யஷ்கா ஜலீஸுஹும். இந்த மஜ்லிஸ், இந்த சபை எத்தகைய ஒரு சபை, இந்த மக்கள் எத்தகைய மக்கள் என்று சொன்னால், இவர்களோடு சேர்ந்து உட்காரக்கூடியவனும் துர்பாக்கியசாலியாக இருக்க மாட்டான் என்னிடத்திலே. அவன் பெரிய பாவிதான், அவன் கல்வி கற்கக்கூடிய பெரிய ஆர்வத்தில் கூட வரவில்லை, கடந்து சென்றான், ஒரு மஜ்லிஸை பார்த்து உட்கார்ந்து விட்டான், அவனையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இதுதான் கணித்துக்குரியவர்களே, கல்வி கற்கக்கூடிய மஜ்லிஸுகளின் பரக்கத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். கடந்து செல்லக்கூடிய ஒருவன் உட்கார்ந்து விட்டாலே அவனுக்கே இந்த ஒரு சிறப்பு என்று சொன்னால், கல்வி கற்கக்கூடிய ஆர்வத்தோடு வந்து உட்கார்ந்த மக்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் எப்படி அவர்களை சுத்தப்படுத்துவான் பாவங்களில் இருந்து. எனவே கணித்திருக்கிறவர்கள், இத்தகைய மஜ்லிஸுகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அத்தகைய மஜ்லிஸுகளுக்கான ஏற்பாடுகள் பள்ளிவாசலில் ஆங்காங்கே நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பயான் நிகழ்ச்சி, அது என்னது? அந்த மஜ்லிஸ் தான், மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். ஜும்மா உரை, சிறப்பு பயான் நிகழ்ச்சிகள், அல்லது சிறப்பு தரசுகள், பாடங்கள், வகுப்புகள் என்று நடத்துவார்களே, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதில் கலந்து கொள்ள வேண்டும், அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அத்தகைய மஜ்லிஸுகளை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், சூழ்ந்து கொள்வார்கள், அல்லாஹுடைய அருள் நம் மீது இறங்கும். மேலும் கணித்திற்குரியவர்களை, இறுதியாக மஜ்லிஸை விட்டு போகும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும் என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அதுபோக மஜ்லிஸில் கலந்து கொண்ட எல்லோரும் கஃபாரத்துல் மஜ்லிஸ், மஜ்லிஸின் பரிகாரம் என்கிற அந்த துவாவை ஓத வேண்டும். ஏனெனில் மஜ்லிஸில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை நாம் பேணாமல் தவறு செய்திருப்போம், ஏதாவது தவறாக பேசியிருப்போம், ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம், அது மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மஜ்லிஸின் சபையின் பரிகாரம் என்கிற அந்த துவாவை ஓத வேண்டும். ரசூல் அவர்கள் ஒவ்வொரு மஜ்லிஸிலும் இந்த துவாவை ஓதுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமிதி நூலின் 3433 ஹதீஸ், 3433. அந்த துவா என்ன? சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தஃபிருக வ அதூபு இலை. இந்த துவாவையும் பேணுதலாக ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சபையிலும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, கழிவறைக்கு செல்லும் பொழுதும் சரி, இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒழுக்கங்களை பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய ரூபிரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.